ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தமிழ் இன்ஃபோடெக் சேனல். ஏற்கனவே நம்ம இங்கிலீஷ் மாடல் டெஸ்ட்டு 4 and 5 110 க்வெஸ்சன்ஸ் பார்த்தோம். இது மீதி உள்ள 40 க்வெஸ்சன்ஸ். இதில் நம்ம எஜுகேஷன் ப்ளஸ் சைக்காலஜி ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 111வது வினாவாக ஜான் டூஜியின் வெளியீடுகளில் மிக முக்கியமானது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்சர் பி, இன்றைய கல்வி. NCERT இயக்குநரை தேர்வு செய்பவர் யார்? சரியான விடை ஏ, MHRD, மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம். அடுத்ததாக 113வது வினா, மூளை வடிகால் பிரெயின் ட்ரெயின் நிகழ காரணம் என்ன? சரியான விடை சி, வறுமை, பாவர்ட்டி. அடுத்த வினா, புடைப்பெயர்வு பள்ளிகள் டிரான்சிட் ஸ்கூல் யாருக்காக? சரியான விடை இடை நின்றவர்களுக்காக, ட்ராப் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக 3R எந்த நிலையில் பயிற்றுவிக்கப்படுகிறது? சரியான விடை பி, தொடக்க கல்வி, பிரைமரி எஜுகேஷன். அடுத்ததாக ரூசோ எத்தகைய விதைகளை தூவினார்? சரியான விடை தனிநபர் கல்வி. அடுத்ததாக கல்வி உரிமை சட்டம் RTE, ரைட் டு எஜுகேஷன், இந்தியாவில் அமலுக்கு வந்த நாள் ரொம்ப முக்கியமான வினா. சரியான விடை April 1, 2010. அடுத்ததாக வாழ்நாள் முழுவதும் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு மறுபெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான விடை வயது வந்தோர் மற்றும் தொடர்கல்வி, லைஃப் லாங் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக கூட்டாளி குழுப்பருவம் என்பது டேஷ், சரியான விடை பி, பிள்ளை பருவம். அடுத்ததாக 120வது வினா, மனவெழுச்சிகளில் சிக்கலான மனவெழுச்சி, 4 ஆப்ஷன்ஸில் எது சிக்கலான மனவெழுச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறாமை. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் பெறாமைன்னு கொடுத்துருக்காங்க. சரியான விடை பொறாமை. 121, உணவு அருந்தி கொண்டே படிப்பதற்கு என்ன பெயர்? சரியான விடை ஏ, கவன பிரிவு. அடுத்ததாக 1 கிலோகிராம் பஞ்சானது 1 கிலோ இரும்பை விட பெரியது என குழந்தை கூறுவது, இது பியாஜேவின் எந்த அறிதிறன் வளர்ச்சி நிலையில் ஏற்படுகிறது? சரியான விடை பி, செயலுக்கு முற்பட்ட நிலை. இந்த பியாஜேவினுடைய அறிதல் திறன் வளர்ச்சியை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்ததாக 123, ஆர்வம் கவனம் நினைவு இவற்றினால் விளைவது டேஷ், சரியான விடை கற்றல். கற்றல் பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்போம். அடுத்ததாக குருட்டுத்தனமாக கற்றல் எதனை அடிப்படையாக கொண்டது? சரியான விடை முயன்று தவறி கற்றல். அடுத்ததாக தனியால் வேற்றுமைக்கு ஒரு சமூகவியல் காரணி அப்படிங்கிறத எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்சர் சி, வீடு. அடுத்ததாக இட் எனப்படுவது என்ன? சரியான விடை ஆழ்நிலை மனம். அடுத்ததாக மெக்காலேவின் குறிப்புகள் வெளியிட்ட ஆண்டு, இந்த கல்வி முறையை தான் நம்ம இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரியான விடை 1835 சி. அடுத்ததாக இந்திய பல்கலைக்கழகங்களின் சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு, சரியான விடை சி, 1904. அடுத்ததாக 129, NCTEயின் பிராந்திய கிளை நிறுவனங்களின் எண்ணிக்கை, சரியான விடை சி, 4. 130வது வினா, கல்வியின் நோக்கம், கல்வியினுடைய எய்ம் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், நான் எய்ம் பண்ணதை நம்ம அடையிறது, அதாவது இலக்கை அடைதல் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. எதிர்மறை கல்வியை தந்தவர், சரியான விடை ரூசோ, நெகட்டிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னாலே ரூசோ. அடுத்ததாக கன்ஃபெஷன், பாவ மன்னிப்பு, யாருடைய கடைசி நூல்? சரியான விடை சி, ரூசோ. அடுத்ததாக அடக்குதல் என்பது டேஸ், சரியான விடை செயல்படு மறதி நிலை. அடுத்ததாக கற்பித்தல் என்பது மும்முனை நிகழ்வு, ஏனெனில் இவற்றில் காணப்படுவது எது? சரியான விடை மாணவன்
ஆசிரியர், பெற்றோர். டி தான் சரியான விடை. நீண்ட நாள்கள் நமது மனதில் நிறுத்தி வைப்பவை எது? சரியான விடை ஏ, பல புலன் வழி கற்றல். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். அடுத்ததாக பர்சனா என்பதன் பொருள். சரியான விடை சி, முகமூடி, த ஆக்ட்ரஸ் மாஸ்க். அடுத்ததாக வழிகாட்டலின் மைய பொருள். ஆன்சர் பி, தனிநபர் நலன். அடுத்ததாக புலன்காட்சி என்பது, இதை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ ஏற்கனவே நீங்கள் படிச்சிருந்தீங்க, அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கான விடையை நீங்களே சொல்லியிருப்பீங்க. சரியான விடை ஏ, புலன் உணர்வு ப்ளஸ் பொருளறிதல். அடுத்ததாக பொறுத்துக, திருவள்ளுவர் பல்கலைக்கழகம், இது எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் ஜிகேயில் வரக்கூடியது. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எந்த வருடத்தில் தொடங்கப்பட்டது? பாரதியார் பல்கலைக்கழகம், காமராஜர் பல்கலைக்கழகம், அன்னை தெரசா பல்கலைக்கழகம். இதற்கான சரியான விடை ஏ, திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் 2002, பாரதியார் பல்கலைக்கழகம் 1982, காமராஜர் பல்கலைக்கழகம் 1966, அன்னை தெரசா பல்கலைக்கழகம் 1984. அடுத்ததாக பண்டைய காலத்தில் உளவியல் என்ற சொல்லின் பொருள். சரியான விடை சி, ஆன்மா, சோல். உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி ஆலை அமைய உள்ள இடம் எது? சரியான விடை டி, கமுதி, ராமநாதபுரம் மாவட்டம். அடுத்ததாக யுனெஸ்கோ உயிர்கோள காப்பக பட்டியலில் சமீபத்தில் இணைக்கப்பட்ட இடம்? சரியான விடை பி, அகத்தியர் மலை. அடுத்ததாக 143, மத்திய அரசு ஊழியர்களின் ஊழல் புகாரை விசாரிப்பது? சரியான விடை ஏ, லோக்பால். ஆயுஷ் என்பது டேஷ். சரியான விடை பி, உலகின் முதல் தானியங்கி கார். அடுத்ததாக சூரிய சக்தி மூலம் மின்சாரம் பெற்ற தமிழகத்தின் முதல் பழங்குடியினர் கிராமம், ரொம்ப முக்கியமான வினா. சரியான விடை டி, மூங்கில் பாளையம். அடுத்ததாக ஊசியின் மூலம் கருத்தடை மருந்தினை செலுத்தும் திட்டம்? சரியான விடை பி, சல மதி திட்டம். அடுத்ததாக இந்தியாவின் 68வது குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் யார்? சரியான விடை டி, ஷேக் முகமது பின் சயித் அல் நஷ்யான். அடுத்ததாக மிஷன் பகிரதா என்ற திட்டம் தொடங்கப்பட்ட மாநிலம்? சரியான விடை பி, தெலுங்கானா. கீழ்கண்டவற்றில் எது பூச்சிக்கொல்லி இல்லை? சரியான விடை டி, 224D. அடுத்ததாக மாமல்லர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சரியான விடை முதலாம் நரசிம்மன். இது ஒரு சாதாரண ஒரு மாடல் டெஸ்ட்டு தான். இப்போ கடைசியாக அப்லோட் பண்ண 3 வீடியோக்களையும் நீங்கள் மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 150 வினாக்கள் இருக்கும். இந்த 150 வினாக்களையும் நீங்கள் மறுபடியும் பார்த்து சின்ன ஒரு மாடல் டெஸ்ட் எழுதி உங்களுடைய மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்குங்க. வரக்கூடிய தேர்வுகளில் நிறைய மதிப்பெண்கள் பெற்று ஒரு அரசு பணியில் ஆசிரியராக சேருவதற்கு நம்ம சேனல் சார்பாக எப்பொழுதும் போல் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.